Hi friends, welcome to Manvasan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சப்பாத்திக்கு ஒரு சைடு டிஷ் தாங்க. அது எம்மியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு வாணல வெச்சுக்கங்க. 50 ml குக்கிங் oil சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஜீரகம் நல்லா வெடிக்கட்டேன்னு நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கங்க. அதையும் அதல சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை. இந்த டைமில் ஒரு 250 கிராம் உருளைக்கிழங்குங்க, அதை கட்டம் கட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன் தோல் எடுத்துகிட்டு. அதையும் சேர்த்து இது கூடயே வதக்கலாங்க. வெங்காயமும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து ஒரே அடியே வதங்கிடும். ஒரு மூடி போட்டு வதக்கிக்கலாங்க. இது மாதிரி மூடி போடும்போது டக்குன்னு சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கு இல்லாமல் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுங்க. அதனால தான் நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோம். இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெருசு பெருசாகவே தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு. அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு முன்னாடியே சேர்க்குறதுனால டக்குன்னு நம்மளுக்கு தக்காளியெல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்த்துட்டு ஒன்று சேர லைட்டாக வதக்கி விடுங்க. ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாங்க. டக்குன்னு தக்காளியெலாம் சீக்கிரமாக வெந்துடும். இது மாதிரி மூடி போட்டு வேக வச்சனா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதுங்க. டக்குன்னு வெந்துடும். தக்காளியெல்லாம் லைட்டாக நசுக்கி விடுங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உங்களுக்கு பாதி வேக்காடு வெந்துடுதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காரம் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. மசாலா சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ண விடலாங்க. பாருங்கள், நம்ம அந்த மசாலாலாம் நல்லா வதங்கி உங்களுக்கு எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 250 கிராம் குடமிளகாங்க. அதுவும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே வெந்துடுது. நீங்கள் அதுக்கப்புறம் குடமிளகாய் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் வெந்தாலே போதும். குடமிளகாய் சூப்பராக இருக்கும். ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாங்க. பாருங்கள், நம்ம போடும்போது க்ரீனாக இருந்து இப்போ கலர் மாறிடுது பாருங்கள். டக்குன்னு வெந்துடும் குடமிளகாய். ரொம்ப டைம் எடுக்காது. அதனால் நீங்கள் லாஸ்ட் டைமில் போட்டாலே சூப்பராக இருக்கும். லைட்டாக கிளறி விட்டுட்டு மேலே வந்து மல்லித்தழை போட்டு திரும்பியும் வேக வைக்கலாங்க. மல்லித்தழை கொஞ்சம் கூடுதலாக சேருங்க. ஏன்னா இப்போ நம்ம எந்த தண்ணியும் சேர்க்காதனால இப்போ நம்ம தழையில் மல்லித்தழையில் இருக்கிற தண்ணி குடமிளகாயில் இருக்கிற தண்ணியே போதுங்க. கரெக்டாக இருக்கும். லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சா போதுங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.